ஹாய்ல வணக்கம். நான் தான் உங்கள் சிஜாக்ஸ். தமிழ் கேமிங்கோட 13th ஆனிவர்சரி வந்து வருது. ஸோ வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து வந்துடும். ஸோ வந்து தமிழ் கேமிங் ஃபார் எவர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா, என்னை வந்து ஒரு சின்ன வீடியோ மேக் பண்ண சொல்லி வந்து சொன்னார். ஸோ வந்து முதல்ல தேங்க்ஸ் டு ஹிம். சரி, ஓகே, நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் எப்படி எனக்கு தமிழ் கேமிங் வந்து தெரிஞ்சுது அப்படின்றது. அது வந்து ஒரு 2013-14 அந்த டைமில் இருக்கும். அந்த டைமில் நானும் எங்கள் அப்பாவும் வந்து நிறைய கேம்ஸ் விளாடுவோம். அந்த டைமில் வந்து நாங்கள் ஜேம்ஸ் பாண்ட் கேம் ஒன்று ஆடிட்டு இருந்தோம், 007 Nightfire நினைக்கிறேன். அந்த டைமில் விளாட போது நாங்கள் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டோம், என்ன செய்யறதுனே தெரியல. சரி, ஓகே, வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்போம், யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து நாங்கள் MTSன்னு சொல்லிட்டு ஒரு மோடம் வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து போட்டு நாங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சும்மா தமிழ் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தோம். சரி, யாராவது தமிழில் கேம் பண்ணியிருக்காங்களா, ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்களா, ஐ மீன் விளையாண்டுருக்காங்களா, கேம் ப்ளே போட்டிருக்காங்க. அப்பே நாங்கள் வந்து பார்க்க இது பண்ணோம். ஏன்னா வந்து அந்த டைமில் நிறையா இன்னும் வெளிநாட்டிலேருந்து வந்து நிறையா வந்து வீடியோஸ்லாம் வந்து பண்ணி போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, தமிழில் யாராவது பண்ணுறாங்களா, அந்த டைமில் வந்து போட்டு பார்த்தோம். போட்டு பார்த்து போகுது, நம்ம தமிழ் கேமிங் வந்தாங்க. பட் வந்து எனக்கு அந்த டைம் ரொம்ப சின்ன வயசு, எனக்கு 13 என்ன ஒரு இருக்கும். அந்த டைமில் வந்து நான் பார்க்க போதும் தமிழ் கேம் ரெண்டு பேரும் உட்காந்து கேம்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தோம். என்ன கேம்னு கரெக்டாக ஏமா இல்லை. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டு தமிழ் எல்லாம் பண்ணுறாங்கப்பா, சூப்பர்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அப்புறம் அந்த டைம் வந்து முடிஞ்சது. அப்புறம் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் லேட்டர் நான் வந்து ஒரு 7th இல்லை 8th படிக்க போதும் வந்து என் ஃப்ரெண்டு வந்து வந்தான். வந்துட்டு டேய், நான் தமிழ் கேமிங் கூட விளையாண்டுட்டேன்டா, டேய் நான் தமிழ் கேமிங் கூட விளையாண்டுட்டேன். எனக்கு தமிழ் கேமிங் யாருன்னே தெரியல அந்த டைமில். அப்போ வந்து நெட்டெல்லாம் வந்து எங்கிட்ட இல்லை. அந்த டைமில் வந்து இன்னும் ஜியோ வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அந்த டைமில் வந்து என்கிட்ட அந்த டைமில் நெட் இல்லை. ஸோ அப்போ வந்து நான் எதாவது ஆஃப்லைனில் கேம் ஏற்றி விளையாட அதோட அதோட தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து சொல்ல போதும், யார் தமிழ் கேமிங் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஈ நான் வந்து அவங்க வந்து யூடியூப்பில் இந்த மாதிரி பண்ணுறாங்கடா, அது வந்து கேம்ஸ்லாம் நிறைய விளாடுவாங்கடா அப்படின்னு. என் ஃப்ரெண்டு வந்து அந்த டைமில் டிஜி வந்து பேட்டில் ராயல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அந்த ஓஜி காலங்கள், அந்த காலங்கள் எல்லாம். அந்த டைமில் வந்து என் ஃப்ரெண்டு வந்து ரேண்டமாக செலக்ட் ஆகி போய் விளையாண்டுருக்கான் போல். ஸோ வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிடுவோம், ஓ இவங்க தான் தமிழ் கேமிங் போல் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் யூடியூப் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தது இந்த குவாரண்டைன் டேஸில் வந்து, இயர்லி குவாரண்டைன் டேஸில் வந்து நான் வந்து சும்மா அந்த டைமில் ஜியோ வந்துருச்சு, கையில் ஃபோன் இருந்தது, யூடியூப் இருந்தது, ஜாலியாக வந்து அந்த டைமில் யூடியூப் பார்த்தே வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ வந்து ஜான்வரி பிப்ரவரி மார்ச் எல்லாமே அப்போ பார்த்துட்ருக்க போதும் வந்து சரி ஓகே நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம், சரி ஓகே யார் வந்து கேம் பிளேலாம் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போதும் தான் வந்து எனக்கு தெரிஞ்சுது தமிழ் கேமிங்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து ஸ்டோரி கேம் சொல்கிறாங்க. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்சு டூம்னு நினைக்கிறேன், டூமும் ஏதோ ஒரு கேம். அப்போ நான் பார்க்க போதும் வந்து ஏ இவ்வளோ ஃபன்னாக பண்ணுறாங்களே, எப்படி இவங்க ரெண்டு பேர் வந்து அண்ணன் தம்பியா, இவங்க எப்படி ரெண்டு பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அப்போ வந்து ஏனோ அப்புறம் நான் வந்து அவங்கள இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து யூடியூப்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது ஒரு சைடில் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து நிறையா பேரோட தெரிய வந்தது, அப்புறம் நம்ம ஷாம்புரோ தெரிய வந்தது, லால்புரோ தெரிய வந்து எல்லாருமே எனக்கு அப்படி தான் தெரிய வந்தாங்க. அப்படியே அந்த சர்க்கிள் அப்படியே அவங்க பழைய வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணும்போது இவங்க ஒரு யூடியூபராகவும் இவங்க ஒரு யூடியூபர் அப்படியே தான் நான் அப்படியே உள்ளே வந்தேன். அப்படியே நம்ம டிஜி கம்யூனிட்டிக்குள்ளே வந்தேன். அப்புறம் வந்து டிஜி கூட பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. பட் வந்து நான் பேசினேன், பட் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, ஐயோ என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, அவங்க வந்து டோட்டலாக செம ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எனக்கு வந்து நம்பவே முடியல, எப்படி இவங்க இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க, இவ்வளோ இதாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க கூட பேச போதும் அப்படியேனும் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு வியூவர் இன்னொரு ஸ்டீமர் ஒரு ஸ்டீமர் ஒரு வியூவர் ஒரு ஸ்டீமராக பார்க்காம ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஃபேமிலியாக வந்து என்னை வந்து பார்த்து இன்னும் நிறைய கேம்ஸுக்கு வந்து என்னை விளையாட கூப்பிட்டாங்க. ஸோ அப்படி தான் வந்து நான் வந்து உள்ளே வந்தேன். அப்புறம் இன்றைக்கி வரைக்குமே வந்து எதாக இருந்தாலுமே எந்த ஒரு சின்ன டவுட்டாக இருந்தாலுமே நான் டிஜி கிட்ட தான் போவேன், ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்க வந்து நிறையா பேருக்கு என்னதான் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணணும்ன்ற ஒரு ஒரு மைண்ட் செட் வந்து என்றைக்குமே டிஜி கிட்ட இருக்கும், அது என்றைக்கும் இருக்கும் எப்பயுமே வந்து. யா அதோட அந்த சேரிட்டி ஸ்ட்ரீம்ஸாக இருக்கட்டும், யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டாக இருக்கட்டும், அது வந்து எனக்கு டிஜி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். தேங்க்யூ. நானும் வந்து இங்கே பேசுகிறதுக்கு எல்லாமே பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ வந்து தமிழ் கேமிங்க்கு தேங்க்யூ. ஸோ அதோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் டிஜி ஃபார் நோ 13th ஆனிவர்சரி. ஸோ வந்து யா போயிட்டு வரும், பாய் பாய்.